ஹாய் ஹலோ, வெல்கம் டு எஸ்எஃப்ஜி கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ட்ரைசிரோடாப்ஸை வந்து எப்படி டேம் பண்ணுறதா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி ட்ராப் செட் பண்ணுறது, அதோட மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் என்ன, அதோட எபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே வந்து ஷார்ட்டாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கைஸ். ஸ்ட்ரைக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்பீரியர் கபிள். நம்ம வந்து சுப்பீரியர் கபிளுமே எடுத்துக்கிட்டாச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைக்கு வந்து நார்மல்லே இருக்குது, டெக்லேயும் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரெண்டையுமே டேம் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த தடவை வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ட்ராப் வச்சு பிடிக்க போகிறதில்ல கைஸ். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்பூன் லான்ச்சர் வச்சு தான் வந்து பிடிக்க போகிறேன். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம ட்ரைசிரோடாப்ஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் வந்து அதை டேம் பண்ணுறதை பார்த்துடலாம் கைஸ். இதோட பேர் வந்து ட்ரைசிரோடாப்ஸ் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மூணு கொம்பு இருக்கிறதுனால தான் வந்து இதுக்கு ட்ரைசிரோடாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இது வந்து இந்த ரெண்டு கொம்பு பெருசாக இருக்குதா, இதை வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தற்காப்புக்காக தான் வந்து இதை வந்து பயன்படுத்தினுச்சு. உண்மையாக இருக்கிறத சொல்கிறேன் நான் வந்து கேமில் சொல்லப்போ. அதே நேரத்தில் வந்து இந்த முன்னாடி குட்டியாக ஒன்று இருக்குதா, இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுவுமே நான் வந்து படித்ததை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தாவர பச்சினி, இதை வந்து அடிக்க வர்றதுட்டேருந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மூணாவது கொம்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு அதை வந்து சென்ஸ் பண்ணி தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக வந்து இது அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கு கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிரேட்டேசியஸ் ஹெலியோஜின் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுனால தான் இது வந்து ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 மீட்டர் 29.5 அடி கரெக்டாக நீளம் வந்து இருந்திருக்கு. அதே நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 மெட்ரிக் டன் வெயிட் வந்து இருந்திருக்கு கைஸ். ரொம்ப ஜைஜான்டிக்காக கைஸ். நம்மளோட ஹீரோ இருக்கிறாள்ல டீரக்ஸ், டீரக்ஸோட காலகட்டத்தில் தான் வந்து நம்மளோட ட்ரைக்குமே வந்து இருந்திருக்கு கைஸ். நிறைய வந்து இது அழியிறதுக்கு வந்து டீரக்ஸுமே ஒரு காரணம்னு சொல்லலாம். நிறைய டீரக்ஸால் இது வேட்டையாடப்பட்டு அப்படியுமே கொஞ்சம் போல் அழிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைக்குக்கும் டீரக்ஸுக்கும் ஃபைட்டில் வந்து பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஃபைட்டில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைக்கு தான் வின் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதோட ரெண்டு கொம்பு, அதே நேரத்தில் அதுக்கு அந்த தலையில் இருக்கிறத பாருங்கள், அந்த கேடைய மாதிரி இருக்கிற அந்த இது தான் வந்து இதை வந்து ரொம்ப பாதுகாத்துருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கழுத்துக்கு கிட்டாடி வந்து அப்படியே வந்து போன் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஈஸியாக வந்து ரொம்ப கொலகார டைனோஸ்லாம் வந்து கடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும் கைஸ். ஓகே மக்களே, வாங்க இப்போ எப்படி டேம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? நான் வந்து ஹார்பூன் லான்ச்சர் தான் கைஸ் வச்சு பிடிக்க போகிறேன். ஸோ ஹார்பூன் லான்ச்சரில் இதை வச்சு பக்கத்தில் அவன் ரொம்ப க்ளோஸில் இருந்தானா நம்ம மேலே காண்டாவான். ஸோ வந்து ரொம்ப க்ளோஸில் இல்லை, அது நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம். அதேமாதிரி இது தலையில் அடிக்காதீங்க கைஸ். தலையில் அடித்தா டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கும். அது துரத்தி வரா நம்மளை அப்புறம் மயந்து தான் ஓடுவோம். அரு ஏ ஆலோசரஸ் எப்போ வந்துச்சு? பைத்தியமே. சோதனை மக்களே,
எனக்கு அந்த அளவுக்கு நார்கோட்டிக்லாம் தேவைப்படாது மக்களே, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து தார்பர் வந்து இதாகும். இப்போ கிபிள் கேட்குறான், ஓகே கிபிள் வந்து வச்சுட்டேன். இந்த நேரத்தில் சீல்டை வச்சு விட்டுட்டு அவனும் போயிட்டு அப்படியே வந்து டேம் பண்ண போயிடலாம். கைஸ் ஆமாம், இவனை வந்து ஹெட்டில் அடிக்கவே அடிக்காதீங்க, ஹெட்டில் அடிச்சிங்கன்னா வந்து ரொம்ப டேமேஜ் கம்மியாக தான் வாங்குவான். பைத்தியம் பிடிச்ச ஆலோஸ் அரசு எங்கேருந்து வச்சுன்னே தெரில, டேமிங் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாகிருச்சுங்க. சரி ஓகே குழப்பம் இல்லை, நம்ம இவனை வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக டேம் பண்ணிடுவோம். ஆலோ பைத்தியம் எங்கேருந்து கரெக்டாக வந்துச்சுன்னு தெரில, இருந்தானே அவனை இங்கே. ஆனோ நான் வந்து இந்த சூவை மாற்றிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து நான் இதிலே அடி வாங்கி செத்துருவேன். ஓகே இந்த இருக்கிறான், வாங்க வழக்கம் போல் தான் வந்து ஹார்பூன் லான்ச்சர் அப்படியே அடிச்சு. ஓகேவா, தலையில் அடிச்சிங்கன்னா எவ்வளோ மெதுவாக இதாகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உடம்புல தான் அடிக்கணும் ட்ரைக்கு எப்பொழுதுமே. ஓகே போதும், இப்போ இவனுக்கு அப்படியே போட்டு விட்டுறலாம். ஓகே டேம் ஆகிட்டாங்க கைஸ், வேறு லெவலு. நான் 224 லெவலில் வர வேண்டிய ரொம்ப கம்மியாக வந்துருக்கிற மாதிரிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பைத்தியக்கார அந்த இதனால தான், ஆளை வந்து அடிச்சு விட்டதுனால தான் காரணம். படுத்து கிடக்குறான் பாருங்க, அவனை போட்டுருவோமா, வெறியா இருக்கு, அவனால தான் வந்து இப்படி ஆச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட சேடல் பார்க்கல, வாங்க இதோட சேடல் பார்த்துடலாம். ட்ரைக் அப்படின்னு போட்டாலே வந்துடும் ட்ரைக். இதோட சேடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 34 வருது, இது எல்லாமே மாடலில் உள்ளது. ஸோ வந்து இதை நம்ம பார்க்கறோம், ட்ரைக்கோட சேடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 34 வருது. என்னெல்லாம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் 80, அதுக்கப்புறம் வந்து ஹைடு ஒரு 140, உட்டு 25. இந்த சேடலை வந்து நீங்கள் உடம்புலே பண்ணிக்கலாம் கைஸ், உங்களோட இன்வென்ட்ரிலே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் நேம் ஆயிட்டான் கைஸ். இவனோட அபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து ஒரு 3 ரோலில் யூஸ் பண்ணலாம் கைஸ். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேதரராக யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கேதரர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து பெரிஸ் இதெல்லாம் வந்து கேதர் பண்ணுவாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிஸ், அதுக்கப்புறம் வந்து மரத்தை இது பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தேட்ச் வந்து நிறைய எடுத்து கொடுப்பான், உட்டு கம்மியாக கொடுப்பாங்க கைஸ். இப்போ நீங்கள் கேதராக இவனுங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாமினா போடணும், அதே நேரத்தில் வந்து வெயிட்டு கொஞ்சம் தேவையான அளவு மீலி போட்டுக்கோங்க கைஸ். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இவனுக்கு என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பீடு, ஸ்டாமினா, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு போடுற மாதிரி இருக்கும் கைஸ். இவனோட சார்ஜ் அட்டாக் வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிகினிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், இவனோட ரைட் கிளிக்கை வந்து அப்படியே இது பண்ணிங்க, ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே வந்து இது பண்ணுறான் பாருங்கள், அப்படியே இப்போ வந்து வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக ஓடுவான் பாருங்க கைஸ். அதே மாதிரி இவன் ஓடுறப்ப அப்படியே வந்து மரத்தெல்லாம் தானாவே இது பண்ணிடுவாங்க கைஸ். இங்க பாருங்க எடுத்துடுறான் பாருங்க, எவ்வளவு ஆட் ஆயிருக்கு பாருங்க, தேஜி உட்டுலாம் வந்து தானாவே ஆட் ஆகிட்டு இருக்குதா கைஸ். இவனுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து நீங்க லெவல் பண்ண பண்ண என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஃபாஸ்டா வந்து இந்த நம்ம சார்ஜ் அட்டாக் யூஸ் பண்றோம்ல அது கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ரீசார்ஜ் ஆகும் கைஸ். அதே நேரத்தில் வந்து நம்ம இப்போ இந்த சார்ஜ் அட்டாக்கு யூஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து போகிறோம்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக தான் வந்து கன்சியூம் ஆகும்.
இதோட லெஃப்ட்லிக்க வச்சு நீங்கள் இப்போ வந்து டைனோ அடிக்கிறப்ப என்ன ஆகும்னு காட்டுறேன் பாருங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக் பேக் பண்ணும், அப்படியே வந்து டைனோ வந்து கொஞ்சம் பின்னாடி இது பண்ணிவிடும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரைக்கு டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் விழுவும். இப்படி பண்ணுறதால அது கொஞ்சம் ஒரு ஒரு மூக்கு பின்னாடி போகிறதால அது டேமேஜ் பண்ண முடியாது பாருங்க. அதே நேரத்தில் இது வந்து மீட்டை ஹேரோஸ் பண்ணாது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகினிங்கில் உங்களுக்கு ஒரு வந்து ஒரு டீசென்ட் பேட்டில் டைனமும் கூட நீங்கள் வந்து இதோட அந்த லெஃப்ட் லிக் மூவ் இருக்குல்ல இதை வச்சே வந்து உங்களால் வந்து ரேப்டார், அதுக்கப்புறம் வந்து கார்னோ, சார்கோ இந்த மாதிரி டைனோஸ்கிட்டேருந்து உங்களால் வந்து ஈஸியாகவே தப்பிச்சு இது பண்ண முடியும். பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இவனுக்கு வந்து என்னெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவன் கொஞ்சம் ஹெல்த்து கம்மி தான் கைஸ், அதனால் வந்து இவனுக்கு ஹெல்த்து கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து மீலியும் நிறையா போடணும் கைஸ். கண்டிப்பாக வந்து ஒரு டைனா வந்து இப்போ ஒரு ரேப்டார் ஒரு ஒரு பேக் ஒரு மூணுது வந்துச்சுன்னா வந்து சமாளிக்குமான்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக கிடையாது, அது நான் சொல்ல மாட்டேன். ஒரு மூணு இல்லை ஒரு நாலு ட்ரைக்கு ஒரு அஞ்சு ட்ரைக்கிட்ட வந்து உங்கள் பேஸில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரேப்டார் பேக்கோ இல்லை வந்து ஒரு ரெண்டு கார்னோ வருதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணிடுங்க கேஸ். அதே நேரத்தில் ஒன்று ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், வந்து ஃபீனிக்ஸ் டேமிங் வீடியோ வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டீங்கன்னு தெரில, அதில் நான் ஒன்று மட்டும் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேர் ரிசோர்ஸ் ஆன ஹெலிகாப்டர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும், அதுலேருந்து எடுத்ததான் இது. கீழே வந்து அது ட்ராப் பண்ணதை வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கைஸ். இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னா கூட வந்து ஈஸியாக வந்து இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரைக் டெக்ஸில் இருக்கிறவங்களை வந்து ப்ரீட் பண்ணி அவங்க குட்டியை வந்து வளர வச்சு செயின்ஸாக வச்சு இது பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார்மும் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நண்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு டேமிங் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் மக்களே, பாய் கைஸ்.